உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். பாலஸ்தீனம், இங்கே அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் குறித்து நாம் பார்க்கலாம். பாலஸ்தீனம், சிரியா, லெபனான் இவை அனைத்தும் உள்ளடக்கிய ஒரு தேசம்தான் கானான் தேசம். இந்த கானான் தேசத்திற்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பூர்வீக இடம் ஈராக். ஆனால் அவர்கள் அங்கிருந்து கானான் தேசமான பாலஸ்தீனத்திற்கு வருகின்றார்கள். அங்கே இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், மக்காவிலே இன்றைய சவுதி அரேபியாவிலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் குடியமர்த்துகின்றார்கள். இப்ராஹிம் நபியின் இரண்டாவது மனைவியான ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முதல் மகனாக, இந்த இரண்டு தம்பதிகளுக்கும் முதல் மகனாக பிறந்தவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ்வுடைய ஒரு சோதனையால் சவுதி அரேபியா மக்காவிற்கு இந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குடியமர்த்துகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதல் மனைவிதான் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இரண்டாவதாக, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பிறந்த குழந்தை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவர்களை இன்றைய பாலஸ்தீனத்திலே குடியமர்த்துகின்றார்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்தான் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 குழந்தைகள், அதில் ஒருவர் தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்போது நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாலஸ்தீனத்திலே குடியமர்த்தி, பிறகு அவர்களுக்கு பிறக்கக்கூடிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாலஸ்தீனம், அடுத்ததாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாலஸ்தீனம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்தில் பிறந்தாலும் பாலஸ்தீனத்திலும் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த பாலஸ்தீனத்தில் தான் பிறந்தார்கள். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், அவர்களுடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த பாலஸ்தீனத்தில் பிறந்தவர்கள் தான். இந்த பாலஸ்தீனத்தை ஆண்ட அரசர்கள் ஈசா நபி, மூசா நபி, இப்ராஹிம் நபி, இஸ்ஹாக் நபி, யாக்கூப் நபி, யூசுப் நபி, இவர்களை நாம் குறிப்பிடும் போது அலைஹிஸ்ஸலாம் என்று நாம் அவர்கள் பெயருக்கு பிறகு நாம் கூறுகிறோம். அதற்கு அர்த்தம், இறைவன் புறத்தில் இருந்து இவர்களுக்கு சாந்தியும் அழகிய அருளும் கிடைக்கட்டும் என்ற பிரார்த்தனையைத்தான் நாம் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று கூறுகிறோம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது இறைவன் புறத்தில் இருந்து சாந்தியும் அழகிய அருளும் அவர்கள் மீது கிடைக்கட்டும் என்று நாம் சொல்லுகின்றோம்.